எபேசிய ஐந்தாவது அதிகாரம். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கொண்டு தாமதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். இயேசு சபையை மகிமையுள்ள சபையாக தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். கல்வாரி சிலுவையிலே இயேசு எதற்காக தன்னை ஒப்பு கொடுத்தார் என்றால், அநேக காரியங்களை நாம் சொல்ல முடியும். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாக தம்மை ஒப்பு கொடுத்தார். ஏமே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் கிரயத்திற்கு கொள்ளும்படி இயேசு சிலுவையிலே தம்மை ஒப்பு கொடுத்தார். அவருடைய காயங்களினால் நாம் சுகமாகும்படி கல்வாரி சிலுவை பிளவுண்ட ஒரு கண்மலையாக கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். நம்மை ரட்சிக்கும்படி நம்மை மீட்கும்படி சிலுவையிலே நமக்காக அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது, மகிமையுள்ள சபையாக நம்மை அவருக்கு முன்பாய் நிறுத்தி கொள்வதற்காக தம்மை தாமே சபைக்காக ஒப்பு கொடுத்தார். சபை ஒரு மகிமையுள்ள சபையாய், குளோரியஸ் சர்ச், ஒரு மகிமையுள்ள சபையாய் காணப்படும்படியாக இயேசு கல்வாரி சிலுவையிலே தம்மை தாமே அதற்காய் ஒப்பு கொடுத்தார். சபை என்றால் என்ன? கிரேக்க பதத்திலே எக்லீசியா என்று சொல்லுவார். அதனுடைய அர்த்தம் அசம்பிளி ஆஃப் கால்ட் அவுட் ஒன்ஸ், அழைக்கப்பட்டவர்கள், இல்லையென்றால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய கூடுகையாய் காணப்படுகிறது. சபையை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற வேளையில் தன்னுடைய சரீரத்தோடு சபையை ஒப்பிட்டார். கொலசெயர் 1:24 வசனத்தை நாம் வாசிக்கிற வேளையிலே அவருடைய சரீரமாகிய சபை என்று எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையாய் காணப்படுகிறது. எபிரேயர் 10:5 நாம் வாசிக்கிற வேளையிலும் கூட இயேசு இந்த பூமியில் பிரவேசிக்க, உலகத்தில் பிரவேசிக்க அவருக்கு ஒரு சரீரம் ஆயத்தமாய் காணப்பட்டது. அந்த சரீரம் மரியாளுடைய சரீரம், ஸ்திரீயின் வித்தாக ஆண்டவர் பூமியிலே வந்தார். ஆனால் இந்நாட்களில் உலகத்தில் அவர் தம்மை எப்படி வெளிப்படுத்த முடியும்? அவருடைய சரீரமாகிய சபையின் மூலமாய்தான் இயேசு தன்னை வெளிப்படுத்த முடியும். ஆகையால் தான் சபை கிறிஸ்துவின் சரீரத்தோடு கூட ஒப்பிடப்பட்டிருக்கிறதாய் காணப்படுகிறது. அந்த சரீரத்திற்கு தலை இயேசுவே, எல்லாவற்றிற்கும் தலை இயேசு, எல்லாவற்றிற்கும் தலைவர் இயேசு, அவர்தான் முதற் பலன். சபைக்கும் அவரே தலைவராய் காணப்படுகிறார். நீங்களும் நானும் யார்? அந்த சரீரத்தின் அவயவங்கள். கொலசெயர் 1:18 வாசிக்கிற வேளையில் அவரே சரீரத்தின் தலை என்றும், 1 Corinthians 12:27 வாசிக்கிற வேளையிலே அந்த சரீரத்தின் அவயவங்கள் தான் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக சபை மகிமையுள்ளதாய் காணப்பட வேண்டும், அதற்காய் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று வேத வசனத்தை நாம் வாசிக்கிற வேளையிலே, சபை என்ற ஒரு பில்டிங் மாத்திரமல்ல, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் மகிமையுடையவர்களாய் காணப்பட வேண்டும். நீங்களும் நானும் மகிமையுடையவர்களாய் காணப்படும்படி கல்வாரி சிலுவையிலே கர்த்தர் உங்களுக்காக எனக்காக ஜீவனை கொடுத்தார், தம்மையே ஒப்பு கொடுத்தார் என்பதுதான் வசனத்தின் அர்த்தமாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லோரும் ஓர் நாளில் கர்த்தருக்கு முன்பாக நிற்போம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய வருகையின் நாளிலே, அவருடைய வருகையின் எக்கால சத்தம் கேட்கிற வேளையிலே, எக்கால சத்தம் தொனிக்கிற வேளையில் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு க்ஷண பொழுதில் மறுரூபமாகி ஆமென் கிறிஸ்துவுக்குள்ளாய் மரித்தவர்களும் அவருக்கு முன்பாய் நிற்பார்கள். உயிரோடு இருக்கிற நீங்களும் நானும் அவருக்கு முன்பாய் நிற்போம். அப்படி நிற்க வேண்டும் என்றால் சாதாரண நபர்கள் போய்
அவருக்கு முன்பாக நிற்க முடியாது. நீங்களும் நானும் மகிமை பொருந்துனவர்களாக காணப்பட்டால் ஒளிய கர்த்தருடைய சமூகத்தில் நான் நிற்க முடியாது. மகிமையுள்ள சபையாய் தமக்கு முன்பாக நிறுத்தும்படி கல்வாரி சிலுவையிலே கர்த்தர் நமக்காக ஜீவனை கொடுத்திருப்பதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அனுதினமும் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மகிமனின் சாயலுக்கு நேராய் மாறினால் ஒளிய மகிமையின் தேவனுக்கு முன்பாக நாம் போய் நிற்க முடியாது. அதை நாம் அறிந்தவர்களாய் காணப்பட வேண்டும். சபை கிறிஸ்துவின் மனவாட்டி என்றும் வேதம் சொல்லுகிறது. இயேசு மனவாளன், நீங்களும் நானும் யார்? மனவாட்டி. ஆக மனவாளனாகிய இயேசுவை குறித்து வேதத்திலே வாசிக்கிற வேளையில் அவர் மகிமையின் சாயலை உடைய தேவன். ஒருபோதும் ஆண்டவர் தனக்கு தகுதி இல்லாத ஒரு நபரை மனவாட்டியா ஏற்படுத்துவதில்லை, தனக்கு தகுதி இல்லாத ஒரு நபரை விவாகம் செய்வதும் இல்லை. அருமையான பிள்ளை ஜெனிஃபர் சாட்சி சொன்ன, ஒருபோதும் தனக்கு தகுதியா இல்லாத ஒரு நபரை விவாகம் செய்யவே மாட்டார். ஏற்ற துணையை கர்த்தர் கொடுத்து சரிசமமாய் நல்ல விரும்பத்தக்க பாத்திரத்தை கர்த்தர் கொடுத்தான். அதுபோல் தான் இயேசு கிறிஸ்து. அவர் மிகவும் தன்னுடைய மனவாட்டியை குறித்து அதிக நோக்கம் கொண்டவராய் காணப்படுகிறார். அவர் மகிமையின் தேவனாய் காணப்படுவதனாலே தன்னுடைய மனவாட்டியாகிய சபை, சபையின் மக்களாகிய நீங்களும் நானும் கிறிஸ்துவின் மனவாட்டியாய் மாற வேண்டும் என்றால் அதே மகிமையின் சாயலுக்கு நேராக நம் அனுதினமும் மாறுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். மகிமையுள்ள சபையாய் தமக்கு முன்பாக நிறுத்துவதற்காய் தான் கல்வாரி சிலுவையிலே ஆண்டவர் ஜீவனை கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. உன்னத பாட்டு 6வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே அங்கே மனவாட்டி கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சந்திரனை போல அழகு, சூரியனை போல பிரகாசம், கெடியும் உள்ளவளாய் அருணோதயம் போல் உதிக்கிற ஒரு மகிமையான பாத்திரத்திற்காய் தான் இயேசு வரப்போகிறான். சந்திரனை போல அழகு, சூரியனை போல பிரகாசம், அருணோதயம் உதிக்கிற அழகுக்கு ஒத்த பாத்திரங்களுக்காய் தான் மனவாளனாகிய இயேசு வரப்போகிறார். அப்படிப்பட்ட பாத்திரங்களாய் நம்மை மனைவதற்காய் தான் இயேசு சிலுவையிலே தம்மையே ஒப்பு கொடுத்தான். அவர்களுக்காய் ஆண்டவர் வருகிற வேளையிலே நீங்களும் நானும் அந்த வருகையிலே காணப்படுவோமா? இந்நாளிலே நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம்? மகிமையான சபையாய், மகிமையான சபையின் அங்கங்களாக, மகிமையான கர்த்தருடைய பிள்ளைகளாக, மகிமையான விசுவாசிகளாய் நாம் காணப்படுகிறோம் என்று எத்தனை பேர் சாயங்கால வேளையிலே சொல்ல முடியும் என்றால் நமக்குள்ளாக ஒரு கேள்வி எழும்பக்கூடும். What makes a church glorious? ஒரு சபையை, சபை மக்களை மகிமையுள்ள பாத்திரங்களாய் மாற்றுவது எது? எப்படி மகிமைக்குரிய பாத்திரங்களாய் கர்த்தருடைய பிள்ளைகள் மாறுவது? எதை இழந்தாலும் நாம் ஒன்றை இழந்து போக கூடாது, அதுதான் பரலோகம். பூமியில் எதை தியாகம் செய்தாலும் பரவாயில்லை, கர்த்தருடைய வருகையில் கைவிடப்பட்டு விடக்கூடாது. எப்படியாயிரு கர்த்தருடைய வருகையிலே நாம் கடந்து செல்லுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்றால் அந்த வருகைக்கு எப்படி நாம் தகுதியுடையவர்களாய் மாறுவது? அந்த மகிமையான தேவனுக்கு முன்பாக போய் நிற்கிற மகிமையான பாத்திரங்களாய் நீங்களும் நானும் மாறுவது எப்படி? அதற்குரிய தகுதியை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக் கொள்ளுவது எப்படி என்பதுதான் ஒரு பெரிய கேள்வியாய் காணப்படுகிறது. வசனத்தை வாசிக்கிற வேளையில் 25வது வசனத்தின் பின்பகுதி சொல்லுகிறது, கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்தா என்பதாக அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்தா, அதே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மத்தியிலே காணப்பட வேண்டும். அன்பு என்றாலே இன்னொரு அர்த்தத்திலே நாம் சொல்லலாம், ஃபெல்லோஷிப். அது ஐக்கியமாய் காணப்படுகிறது. ஃபெல்லோஷிப் மேக்ஸ் எ சர்ச் க்ளோரியஸ். நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு ஐக்கியமாய் அன்போடு கூட சபை மக்களாய் ஒரு குடும்பமாய் நாம் காணப்படுகிறோமோ அது நம்மை அதிகமாய் பிரகாசிப்பிக்க பண்ணுகிறதாய் காணப்படுகிறது.
சரீரமாகிய சபையிலே நீங்களும் நானும் அவயவங்களாய் காணப்படுவதனாலே நாம் இணைந்து கர்த்தருக்காக மகிமையான சாட்சிகளாய் நிற்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிற தேவனாய் காணப்படுகிறார். எல்லா அவயவங்களும் சேர்ந்தால்தான் ஒரு சரீரம் செம்மையாய் காணப்பட முடியும். ஆக சபையில் அநேக ஆத்துமாக்கள், விசுவாசிகள், பலதரப்பட்ட மக்கள் கடந்து வந்தாலும் எல்லோரோடும் ஐக்கியமாக அன்போடு காணப்படுகிற வேளையில் கர்த்தர் நம்மத்திலே உலாவுகிறவராய் காணப்படுவார். அன்பு, ஐக்கியம், சகோதர சிநேகம், ஒருமனப்பாடு எங்கே காணப்படுகிறதோ அங்கே மணவாளனுடைய சாயலை நாம் காணலாம். எங்கே பிரிவினைகள், குழப்பத்து நாவிகள், முறுமுறுப்பு நாவிகள் காணப்படுகிறதோ அங்கே இயேசு உலாவுவதில்லை, மாறாக சத்துருதான் உலாவுவான் என்பது நாம் அறிந்த ஒரு உண்மையாய் கூட காணப்படுகிறது. பொல்லாத சத்துரு சபையை ஒருபோதும் ஒன்றும் செய்ய முடியாது. காரணம் ஆண்டவர் சொன்னார், என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது. ஒருபோதும் பொல்லாத சத்துரு கிறிஸ்துவாகிய சரீரமாகிய அவருடைய சரீரமாகிய சபைக்கு ஒன்றும் செய்ய முடியாது. இயேசு அதை கட்டுவான், அது ஒவ்வொரு நாளும் பெருகி கொண்டே காணது. ஆனால் சபையின் அங்கங்களை அவன் ஒரு பேரலைஸ்ட் சிச்சுவேஷனுக்கு நேராக, ஒரு நான் ஃபங்க்ஷனல், செயல்படாத நிலைக்கு நேராக அவனால் கொண்டு செல்ல முடியும். ஒரு நான் கோஆபரேட்டிங் மெம்பராக விசுவாசிகளை அவனால் மாற்ற முடியும். ஆக ஒரு சபையில் ஒரு விசுவாசி, ஒரு அங்கம் அவன் சரியாக இணைந்து செயல்படாத பாத்திரமாய், ஒரு செயலற்ற பாத்திரமாய் காணப்பட்டால் அந்த முழு சபையும் ஒரு அங்கவீனம் உள்ள ஒரு சபையாக மாறிவிடும். உடைய சரீரத்தில் காணப்படுகிற ஏதாயினும் ஒரு உறுப்பும் செயல்படாமல் போகுமே என்றால் நாம் என்ன மற்றவர்களுடைய பார்வையிலே குறையுள்ளவர்களாக மாறுவது? அது நிச்சயமாய் காணப்படுகிறது. அருமையான சபையே, கர்த்தருடைய பிள்ளைகள் அன்பினால் நிறைந்து, ஐக்கியத்தினால் நிறைந்து, ஒருமன பாட்டில் நிறைந்தவர்களாய் நாம் காணப்படுகிற வேளையிலே கர்த்தர் ஒவ்வொரு முறை நாம் கூடி வருகிற வேளையில் எல்லாம் அவன் நம்மத்தியில் வருவான், நம்மத்தியில் உலாவுகிறவராய் காணப்படுவான், நம்மத்தியில் எழுந்தருளுகிற தேவனாய் காணப்படுவான். நம்முடைய ஆராதனை எல்லாம் அவருடைய சமூகத்தில் சுகந்த தூபமாய் கடந்து செல்லும் ஒரு புத்தியுள்ள ஆராதனையாய் கர்த்தர் ஏற்றுக்கொண்டு நம்மை அவர் ஆசீர்வதிப்பது நிச்சயமாய் காணப்படுகிறது. கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கும் போதெல்லாம் அதில் ரெண்டு பீம் காணப்படும், ஒன்று வெர்டிகலாக காணப்படும், இன்னொன்று ஹாரிசாண்டலாய் காணப்படும். ஒன்று நேராக காணப்படும், இன்னொன்று இப்படியாக காணப்படும், ஹாரிசாண்டலாக காணப்படும். இந்த நேரான பீமானது பரலோகத்தையும் பூலோகத்தின் மனுஷர்களாகிய நம்மையும் இணைத்ததாய் காணப்படுகிறது. ஆனால் ஹாரிசாண்டலாய் காணப்படுகிற அந்த பீம், நீங்களும் நானும் மற்றவர்களோடு கூட அன்பு கொள்ளுவதற்காக, ஐக்கியம் கொள்ளுவதற்காக நீட்டப்பட்ட கரங்களுக்கு அடையாளமாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் அன்பினால் இணைந்து ஊழியம் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அன்பினால் நிறைந்து கர்த்தருடைய சபையிலே அவரை சேவிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அன்பினால் நிறைந்து அவரை ஆராதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். கடந்த நாட்களில் ஆர்டிக்கிளை வாசித்த வேளையிலே ஃபைவ் சைன்ஸ் ஆஃப் டையிங் சர்ச் என்பதாக எழுதப்பட்டிருந்தது. ஒரு மரிக்கிற சபையின் ஐந்து அடையாளங்கள் என்ன என்று ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரன் எழுதியிருந்தார். ஒன்று, சபை வளரவில்லை என்றால் அது மரிக்கிற சபைக்கு அடையாளம். இரண்டாவது, அந்த சபையின் மக்கள், ஆமென், சபையினுடைய வளர்ச்சியானது ஒரு லெவல்லே நின்று கொண்டிருக்கிறது, அதுவே போதும் என்பதாய் நினைப்பார்களே என்றால் அது மரிக்கிற சபைக்கு அடையாளமாய் காணப்படுகிறது. மூன்றாவது, அந்த ஊழியக்காரர் எழுதியிருந்தார், ஒரு ஆராதனை முடிந்த பின்பு இச்சபை மக்கள் உடனடியாக இடத்தை காலி செய்து ஏதோ தீபிடித்தது உயிருக்கு தப்பி ஓடி ஒழிய வேண்டும் என்று ஓடுகிறவர்களைப் போல காணப்பட்டால் அங்கே ஃபெல்லோஷிப் இல்லை, அங்கே ஐக்கியம் இல்லை, அங்கே அன்பு இல்லை. அது வளருகிற ஒரு சபைக்கு அடையாளம் அல்ல, மாறாக மரிக்கிற ஒரு சபைக்கு
அடையாளம் என்பதா எழுதி இன்னும் சில காரியங்களை அவர் எழுதியிருந்தார். நாம் சற்று நம்மை ஆராய்ந்து பார்க்க கடமைப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். எப்போது ஆராதனை முடியும், எந்த டோர் வழியாய் ஓடலாம் என்று காத்திருக்கிறவர்களாய் காணப்படுகிறோமா, இல்லை நம்முடைய ஜனங்களோடு ஐக்கியம் கொள்ள வேண்டும், நம்முடைய சபை மக்களை விசாரிக்க வேண்டும், நம்முடைய சபை மக்கள் எப்படி காணப்படுகிறார்கள் என்று சொல்லி எனக்காய் ஜெபிக்கிற என்னுடைய சபை மக்கள், எனக்காய் துறப்பில் நிற்கிற என்னுடைய ஊழியக்காரர் எப்படி இருக்கிறார் என்று விசாரித்து நாம் கடந்து செல்ல வேண்டும் என்ற ஒரு பாரம், ஒரு ஆசை, ஒரு வாஞ்சை கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்குள்ளாக இந்நாட்களில் இருக்கிறதா என்று நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஒரு சபை, சபையின் மக்கள் மகிமை உடையவர்களாய் காணப்பட வேண்டும் என்றால் ஐக்கியம், ஃபெல்லோஷிப், அன்பு கூறுதல், சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது மிகவும் அதிகமான காரியங்கள், முக்கியமான காரியங்களில் ஒன்றாய் காணப்படுகிறது. அடுத்த வசனத்தை வாசிக்கிற வேளையிலே, 26வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே, தாமதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் என்பதாய் எழுதப்பட்டிருக்கிறது. சயின்டிஃபைட் சர்ச், இல்லையதால் சுத்திகரிக்கப்பட்ட பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு சபை கர்த்தருடைய பார்வையிலே மகிமை உடைய சபையாய் காணப்படுகிறது. சபைக்கு நாம் எதற்காய் கூடி வருகிறோம்? கூடி வந்து துதிக்கிற வேளையில், ஆராதிக்கிற வேளையில், கர்த்தருடைய ஆவியானவர் வல்லமையாய் நம்மத்தில் இறங்கி வருகிற வேளையில் என்ன நடக்கும்? எந்த பாவங்களாய் காணப்பட்டாலும் சரி, சுற்றறிக்கிற ஆவியானவர் நம்மத்தில் இறங்கி வருகிற வேளையில் வேதம் சொல்லுகிறது, அவர் சீயோன் குமாரத்தின் அழுக்கை சுட்டரிக்கிற ஆவியானவர், எந்த விட முடியாத பாவங்கள் ஆனாலும் சரி அப்படியே அவர் அதை சுட்டரித்து போடுகிற தேவனாய் காணப்படுகிறார். கர்த்தருடைய சமூகத்தின் பிரசன்னம் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தை அவருடைய சமூகத்திலிருந்து புறப்பட்டு வருகிற வேளையில் அது நம்மை சுத்திகரிக்கிறதாய் காணப்படுகிறது. அந்த வார்த்தைகள் நம்முடைய கால்களுக்கு தீபமாய், பாதைக்கு வெளிச்சமாய் காணப்படுகிறது. ஒரு மனம் திரும்புதல் நமக்குள்ளாய் கடந்து வருகிறது. மனம் திரும்புதலுக்கு அடையாளமாய் ஞானஸ்நானத்துக்குள்ளாய் கடந்து செல்லுகிறோம். ஞானஸ்நானத்துக்குள்ளாக தண்ணீர் முழுக்குக்குள்ளாக நாம் கடந்து செல்லுகிற வேளையில் என்ன நடக்கும்? தண்ணீருக்குள்ளாய் பழைய மனுஷனை, பாவ மனுஷனை நாம் அடக்கம் செய்கிறோம். அவன் தண்ணீரிலிருந்து வெளியே வருகிற வேளையில் இயேசு எப்படி உயிர்த்தெழுதலின் சாயலோடு வெளியே வந்தாரோ, கல்லறையிலிருந்து வெளியே வந்தாரோ, அதுபோல அவன் பழைய மனுஷனை, ஜென்ம சுபாவத்தின் மனுஷனை அடக்கம் செய்துவிட்டு ஒரு புதிய சிருஷ்டியாக அவன் வெளியே வருகிறவனாய் காணப்படுகிறான். தண்ணீர் முழுக்கு அதற்கு அடையாளமாய் காணப்படுகிறது. ஆக கர்த்தருடைய சமூகத்திலே நாம் கடந்து வந்து அவருடைய வார்த்தையானாலும் சரி, பரிசுத்தாவியின் பிரசன்னம் ஆனாலும் சரி, பாடல்களின் வரியானாலும் சரி, மனம் திரும்புதல் ஆனாலும் சரி, ஞானஸ்நானம் ஆனாலும் சரி, இவைகள் எல்லாம் நம்மை பரிசுத்தத்திற்கு நேராக நடத்துகிறதாய் காணப்படுகிறது. ஆகியால்தான் சபை ஐக்கியம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாய் காணப்படுகிறது. நாட்களில் டெக்னாலஜி எல்லாம் அதிகமாய் வளர்ந்து விட்டது. எல்லாம் ஆன்லைன் ரேடியோ, ஆன்லைன் சர்வீஸ், ஸ்ட்ரீமிங் சர்வீஸ் என்பதா எல்லாம் சொல்லி சபைகளுக்கு நேராய் கடந்து செல்ல வேண்டாம். டெலிவிஷனிலே ஆராதனைகள், வீடுகளிலே அமர்ந்திருந்து கொண்டே நாம் கர்த்தரை ஆராதிக்கலாம். எதற்காக நாம் சபைக்கு நேராய் கடந்து செல்ல வேண்டும்? ஏன் சபை மக்களோடு கூட சேர்ந்து நாம் ஆராதிக்க வேண்டும் என்றெல்லாம் வீண் கேள்விகளை கேட்கிற ஜனங்கள் இந்நாட்களில் அதிகமாய் காணப்படுகிறார்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? சபை கூடி வருதலை விட்டு விடாதீர்கள். நீங்கள் சபையில் கடந்து வரும்போதுதான் அது உண்மையான ஒரு ஃபெல்லோஷிப்பாய் காணப்படுகிறது. ஒரே சரீரத்தில் இணைக்கப்பட்ட அவயவங்களாய் நாம் மாறுகிறோம். ஒருவருக்காய் ஒருவர் ஜெபிக்கிறோம், ஒருவருக்காய் ஒருவர் அநேக ஆலோசனைகளை சொல்லுகிறோம். ஒவ்வொன்றும் நம்மை சுத்திகரிப்புக்கு நேராக நடத்துகிறது என்பதை கர்த்தருடைய பிள்ளைகள் அறிந்தவர்களாய் காணப்பட வேண்டும். கடைசி நாட்களிலே கர்த்தருடைய பிள்ளைகள் அதிகமாய் ஆண்டவரை தேட வேண்டும், அவருடைய சமூகத்தை வாஞ்சிக்க வேண்டும், அதிகமாய் ஜெபிப்பதற்கு நேராய் ஓடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். வேலையை காட்டிலும், நம்முடைய வருமானங்களை காட்டிலும், நம்முடைய சேவிங்ஸை காட்டிலும் கடைசி நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகள் அதிகமாய் ஆண்டவருடைய சமூகத்தை நாடுகிறவர்களாய், வாஞ்சிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். எப்போது?
சோர்வு சோம்பு நமக்குள்ளாய் கடந்து வருகிறதோ அவ்வளவுதான். நம்மை அசுத்தத்திற்கு நேராக பொல்லாத சத்துரு அழைத்து கொண்டு போய்விடுவான். ஒரு வாரத்துல எத்தனையோ மணி நேரம் காணப்படுகிறது, ஒரு நாள் 24 மணி நேரம், 7 நாட்களையும் எடுத்தால் எத்தனையோ மணி நேரங்கள், 2-3 மணி நேரங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து அவரை ஆராதிக்க நம்மால் இயலவில்லை. சங்கீதக்காரனாகிய தாவீதை குறித்து வேதத்திலே நாம் வாசிக்கிற வேளையிலே அவன் எப்போதும் போர் முனையில் நிற்கும்படி அழைக்கப்பட்டவன். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் எப்போதும் ஒரு யுத்த களத்தில் நிற்கிறோம் என்பதை மறந்து போய் விடாதீர்கள். ஆகியால்தான் பவுல் தீமோத்தேயுவுக்கு ஆலோசனை சொல்லுகிற வேளையிலே நல்ல போர் வீரனாக நீ காணப்படு என்று அவன் ஆலோசனை சொல்லுகிறதை பார்க்கிறோம். எப்போது நாம் யுத்த களத்தில் நிற்கிறோம் என்பதை மறந்து போய் விடக்கூடாது. நமக்கு எதிராக அந்தகார லோகாதிபதிகள், பொல்லாத பிசாசின் சேனைகள், அவனுடைய ஆயுதங்கள் எல்லாம் நமக்கு விரோதமாய் எப்பொழுதும் காணப்படுகிறது. குறிப்பாய் கர்த்தரை இன்னும் அதிகமாய் தேட வேண்டும், கர்த்தரை சேவிக்க வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும், தொழ வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு எதிராக அதிகமாய் அவன் கிரியை செய்கிறவன். சங்கீத ஒரே ஒரு நாள் அவன் போர் முனையில் நிற்பதற்கு பதிலாக தன்னுடைய அரண்மனையின் உப்பரிக்கையின் மேல் உலாத்திக் கொண்டிருந்தான். காரணம் சோம்பல், காரணம் அவனுக்குள்ளாய் சோர்வு. நம்மை ஆராய்ந்து பார்த்தான் அவனை காட்டிலும் எவ்வளவு தூரமாய் நாம், அதாவது மோசமான நிலையிலே காணப்படுகிற நேரங்கள் எத்தனை. கர்த்தருடைய பிள்ளைகள் எப்போதும் வேலையை விட்டால் மற்ற நேரங்களில் எல்லாம் ஆண்டவரோடு உலாவுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஒருபோதும் சோம்பலுக்கு இடம் கொடாதீர்கள். சோம்பல் நிறைந்த ஒரு இருதயம், அந்த இருதயத்தின் அந்த வாழ்க்கையின் அந்த நபரின் கண்கள் அது வீணாய் அலை பாய்கிறதாய் காணப்படும். சங்கீதக்காரனும் அரண்மனையின் உப்பரிக்கையில் நின்று தன்னுடைய கண்களை உலாவ விட்டான். அநேக வேளைகளில் நாம் சொல்லுவோம் கண்கள் தான் எல்லோரும் எல்லாம் கண்களில் நேராய் பார்க்க வேண்டும், முகத்தை பார்க்க வேண்டும் என்றெல்லாம். ஆனால் என்ன, வேதத்தின்படியாய் நாம் பார்க்கிற வேளையில் கண் சரீரத்தின் விளக்காய் காணப்படுகிறது. அநேகருடைய கண்கள் பேசுகிறதாய் காணப்படுகிறது. கண்கள் காலை வாரிவிட்ட நபர்கள் தான் அநேகமாய் காணப்படுகிறார்கள். கண்களினால் பேசுவார்கள், கண்களினால் என்னென்னமோ நாட்களில் செய்கிற காலமாய் காணப்படுகிறது. கண் சரீரத்தின் விளக்காய் காணப்படுகிறது. கண்களை உலாவ விட்டான். நடந்தது என்ன, அவன் பாவத்திற்குள்ளாய் கடந்து சென்றான். அதுவே அவனுடைய வீழ்ச்சிக்கு காரணமானது. அதுவே அவனுடைய குடும்பத்தில் பலத்த துக்கங்களை கொண்டு வருவதற்கு காரணமானது என்பதாய் நாம் பார்க்கிறோம். ஆகிய கர்த்தருடைய பிள்ளைகள் நாட்களில் ஒருபோதும் சோம்பலாய் காணப்படலாய். சோம்பலாய் காணப்படுகிற வேளையில் வீண் வார்த்தைகள் வரும், வீணாய் நபர்களோடு உட்கார்ந்து பேசுவோம், வீணாய் கண்களை அலைய விடுவோம், வீணான காரியங்களில் நேராக நாம் கடந்து செல்கிறவர்களாய் காணப்படுவோம். கடைசியில் பரிசுத்தத்தை இழந்து கடைசியில் உட்கார்ந்து நாம் யோசித்து பார்த்த ஐயோ இன்று பேசின காரியங்கள் என்ன, பார்த்த காரியங்கள் என்ன, இந்த நிமித்தமாய் நான் எதையாயிலும் ஆதாயம் செய்திருக்கிறேனா என்று பார்த்தா கடைசியில ஒன்றுமே. ஆகியால்தான் கர்த்தருடைய பிள்ளைகள் எப்போதும் கர்த்தருக்குள்ளாக உங்களை பிஸியாகவே நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளுகிற ஒரு ரகசியமாய் காணப்படுகிறது. ஏனோக்கு 300 வருஷங்கள் கர்த்தரோடு நடந்தான் என்றால் கரண் பிடித்து நடக்கவில்லை, மாறாக கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து ஜெபித்தான், கர்த்தருடைய காரியங்களை யோசித்தான், கர்த்தருடைய நாமத்திற்கு எப்படி மகிமையை கொண்டு வரலாம் என்று நினைத்தான், அதற்காய் நான் என்னத்தை செய்யலாம் என்பதுதான் அவனுடைய இருதய துடிப்பாய் காணப்பட்டது. அதுதான் வேதம் சொல்லுகிறது, 300 வருஷங்கள் அவன் கர்த்தரோடு நடந்தான், திடீரென்று ஒரு நாள் கர்த்தர் அவனை எடுத்துக் கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தரோடு இணைந்து நாம் நடக்கிறோமோ, அவருடைய வார்த்தைகளை தியானிக்கிறோமோ, அவருடைய பாடல்களை பாடுகிறோமோ, ஜெபிக்கிறோமோ, ஊழியம் செய்கிறோமோ, அவன் தான் கர்த்தர் வருகிற வேளையில் எடுத்துக் கொள்ளப்படுவானே ஒழிய வீணாய் நேரத்தை செலவழித்து வீணாய் கண்களை அலைய விட்டு வீணாய் செவிகளை அங்கு இங்கும் அலைய விட்டு வீணான பிசினஸ்கள் தேவையில்லாத காரியங்களை எல்லாம் செய்து வாழ்க்கையை வீணடித்து கடைசியில் கர்த்தர் வருகிற நேரத்திலே பாதாளத்திற்கு நேராய் கடந்து செல்கிறவர்களாய் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருபோதும் இருக்கலாகாது. மகிமையுள்ள சபையாய் நீங்கள் காணப்பட வேண்டுமா, அனுதினமும் உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். அனுதினமும் பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரங்களாய் கர்த்தருடைய பிள்ளைகள் காணப்பட வேண்டும். மூன்றாவது காரியம் என்ன, அடுத்த அதே வசனத்தின் 27 வசனத்தின் முதல் பகுதி சொல்லுகிறது, கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் என்பதாய் எழுதப்பட்டிருக்கிறது. No strains,
நோ ரிங்கிட் என்பதாக ஆங்கில வேதாகமத்தில் நீங்கள் வாசிக்கலாம். அதாவது ஸ்டெயின் என்றால் கரை. நல்ல ஒரு ஒயிட் சர்ஃபஸ் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள், நல்ல ஒரு வெள்ளை துணி காணப்படுகிறது, ஒரு கரை காணப்படுமே என்றால் இந்த துணியை பார்க்கிற வேளையில் அது எப்படி காணப்படும்? அத எவ்வளவு அழகாய் காணப்பட்டாலும் அந்த கரை தான் முக்கியமாய் தெரிகிறதாய் காணப்படும். அதுபோல்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எவ்வளவு பரிசுத்தமாய் எவ்வளவு கர்த்தருக்காய் ஜீவிக்க வேண்டும் என்று காணப்பட்டாலும் சில கரைகள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒட்டுகிறதாய் காணப்படுமே என்றால் அது மகிமையுள்ள சபையாய் மகிமையுள்ள விசுவாசியாய் நம்மை மாற்றாது. அது கர்த்தர் வரும்போது அவருக்கு முன்பாய் நிற்பதற்கு ஏற்றதாய் நம்மை மாற்றாது என்பதை அறிந்தவர்களாய் காணப்பட வேண்டும். யோசுவா 6வது அதிகாரத்திலே அருமையான சம்பவத்தை நீங்கள் வாசித்திருக்கக்கூடிய எரிகோ கோட்டைகளை எல்லாம் யோசுவாவும் அவன் சேனையும் சுற்றி சுற்றி வந்து அவர்கள் செய்ததெல்லாம் ஒன்றுமே இல்லை, துதித்தார்கள் அவ்வளவுதான். எரிகோ கோட்டை உள்புறமாய் விழுந்தது, யுத்தம் செய்யாமலே எரிகோ விழுந்தது. கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார், இவர்கள் பகுதியில் ஒரு அழிவும் இல்லை. எரிகோவை அவர்கள் முற்றிலுமாய் சுட்டரித்தார். ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார், எரிகோவில் காணப்படுகிறவைகள் எல்லாம் சாபத்தீடானவை, சாபத்துக்குரியவைகளாய் காணப்படுகிறது, ஒன்றும் எடுக்க கூடாது. வெற்றியை எல்லாம் கொண்டாடி விட்டு அடுத்ததாய் ஒரு சிறிய பட்டணம், ஆய் என்று சொல்லுகிற ஒரு பட்டணம், அதை எளிதாய் பிடித்து விடலாம் என்று சொல்லி யோசுவா தன்னுடைய சேனையின் ஒரு பகுதியை அனுப்பினான். ஆனால் நடந்தது என்ன? பலத்த அடி, பலத்த தோல்வியோடு கூட யோசுவாவின் சேனை பின்னிட்டது என்பதாய் பார்க்கிறோம். காரணம் என்ன? இஸ்ரவேல் சபையில் ஒரு கரை காணப்பட்டது. அவன் தான் ஆக்கான், ஒதுக்கப்பட்ட பாபிலோனிய சால்வையை தனக்கன்று எடுத்துக்கொண்டான், அதை மறைத்து வைத்தான். ஒருவன் நிமித்தமாய் ஒரு சபையே வீழ்ச்சிக்கு நேராய் கடந்து சென்றது என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஒருபோது கர்த்தருடைய சபை மனவாட்டியாய் உத்தமியாய் கர்த்தருக்கு பிரியமான ஒரு சபையாய் மாற வேண்டும் என்று விரும்புகிற ஒரு சபையில் ஒரு ஆக்கானாய் பாளையத்தை கரங்கடிக்கிற ஒரு நபராய் ஒருபோதும் ஒரு விசுவாசிகளும் காணப்படலாகாது. கரையில்லாத ஒரு ஜீவியம் கர்த்தருடைய பிள்ளைகள் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். திரை என்று சொல்லப்பட்டிருப்பது சுருக்கங்கள் இல்லையென்றால் ரிங்கிள்னஸ் என்பதாய் காணப்படுகிறது. ஒரு துணி பழையதாய் போகும்போது அது சுருங்கி காணப்படும், யாரும் அதை விரும்புவதே இல்லை. மாத்திரமல்ல வயோதிபம் ஆகிற வேளையில் அங்கங்கு சுருக்கங்கள் விழுவதும் வழக்கமாய் காணப்படுகிறது. அது வயோதிபத்திற்கு இயற்கையாகவே வயோதிபத்திற்கு அடையாளமாய் காணப்படுகிறது. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற காரியம் என்ன? ஒரு சபையானது எப்போதும் மனவாட்டியை போல அலங்கரிக்கப்பட்டவளாய் காணப்பட வேண்டுமே ஒழிய ஒரு வயோதிப நிலைக்குள்ளாக ஒரு பழைய நிலைக்குள்ளாக விசுவாசிகள் கடந்து செல்லக்கூடாது. ஒரு சிறு குழந்தையாய் காணப்பட்டாலும் வாலிபனாய் காணப்பட்டாலும் வயோதிபர்களாய் நாம் காணப்பட்டாலும் கிறிஸ்துவுக்குள்ளாய் என்று நாம் மனவாட்டி என்று அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டி கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்காய் நியமிக்கப்பட்ட கன்னிகை நம்மை பார்க்கிற வேளையிலேயே ஒரு மகிமையை மற்றவர்கள் நம்மே பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும், நம்மில் காண்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படிய தேவன் நீதியின் சூரியன் அவருடைய அழகை பிரதிபலிக்கிற சந்திரன்களைப் போல கர்த்தருடைய பிள்ளைகள் காணப்பட வேண்டும். ஒருபோதும் ஒரு வயோதிபத்திற்குள்ளாக ஒரு விசுவாசி கடந்து செல்லவே கூடாது. உண்மையிலேயே கர்த்தருடைய பிள்ளைகள் 100 வயதானாலும் கர்த்தருடைய பார்வையில் அவர்கள் மனவாட்டி தான். யார் ஒருவர் கர்த்தரால் கர்த்தருடைய வார்த்தைகளினால் அவருடைய அபிஷேகத்தினால் தன்னை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாய் பிழையற்றதாய் காணப்படுகிறார்களோ ஆண்டவருடைய பார்வையிலே அவர்கள் என்று இளையவர்கள் என்று மனவாட்டியாய் காணப்படுகிறோம். ஒருபோதும் ஒரு சுருக்கத்திற்கு நேராக ஒரு பழமைக்கு நேராக ஒரு வயோதிபத்திற்கு நேராக கர்த்தருடைய பிள்ளைகள் கடந்து செல்லக்கூடாது. மனவாட்டி என்ற அந்த ஒரு எண்ணத்தோடு கூட அலங்கரிக்கப்பட்டவர்களாய் கர்த்தருடைய பிள்ளைகள் காணப்பட வேண்டும். கடந்த வாரங்களில் கூட நாம் தியானித்தோம், ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள், அவருடைய அவளுடைய ஆடை பொற்சரிகையாய் இருக்கிறது, சித்திர தையலாடை அணிந்தவளாய் ராஜாவுக்கு முன்பாய் வருகிறான் என்பதாய் எழுதப்பட்டிருப்பதை சங்கீதம் 45 நாம் வாசித்தோமே. வயது ஒரு காரியம் அல்ல, வளர்ந்து ராஜகுமாரதி. ஒவ்வொரு விசுவாசியும் ராஜாவினுடைய மனவாட்டி என்ற ஸ்தானத்திலே நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். கரைதிரை இல்லாத சபை மகிமையுடைய சபையாய் காணப்படும். கடைசியாக
பிழையற்ற சபை அதே வசனத்தின் அடுத்த பகுதி சொல்லுகிறது, கரைதிரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான சபையாய் காணப்பட வேண்டும். பிழையற்ற சபை என்றால் பிளேம்லெஸ் சர்ச். Amen. Blameless church is a glorious church. ஒரு குறை சொல்லக்கூடிய பிழையான காரியங்கள் ஒன்றும் இல்லாமல் காணப்படுமை என்றால் அது ஒரு மகிமையின் சபைக்கு அடையாளமாய் காணப்படுகிறது. வெளிப்படுத்தல் 2-3 அதிகாரங்களிலே 7 சபைக்குரிய காரியங்களை கர்த்தர் பேசுகிற வேளை பேசின வேளையில் என்ன சொன்னா, எபேசு சபையை பார்த்து சொன்னான், ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய். அடுத்ததாய் பெருகமு சபையை பார்த்து சொன்ன வேளையிலே அங்கே பிலேயாமின் போதனை இடரலாய் காணப்படுகிறது என்று கர்த்தர் சொன்னான். அடுத்ததாய் தியத்தீரா சபையை குறித்து சொன்ன வேளையிலே இயேசுபேல் என்ற விபச்சாரிக்கு இடம் கொடுத்த சபை என்பதாய் குறை சொன்னான். ஆக சபை இப்படிப்பட்ட போதனைகள் இப்படிப்பட்ட காரியங்களை தனகத்தை கொண்டதாய் காணப்படுமே என்றால் அது குறைவுள்ள சபையாய் குற்றம் சாட்டப்பட ஏதுவான சபையாய் தான் காணப்படுமே ஒழிய ஒரு மகிமையான சபையாய் கர்த்தருடைய பார்வையில் ஒருபோதும் காணப்படாது. கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் பிழையற்ற ஒரு சபையாக காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். மகிமையான சபையாய் நம்மை அவருக்கு முன்பாக நிறுத்தும்படி கல்வாரி சிலுவையிலே கர்த்தர் நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். கர்த்தருடைய பந்தி அவருடைய சிலுவையை குறித்தெல்லாம் தியானிக்கிற இந்த நாளிலே ஒருவேளை நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்த்தால் எதற்காய் கல்வாரி சிலுவையிலே இயேசு ஜீவனை கொடுத்தார் என்றால் உங்களையும் என்னையும் பிழையற்றவர்களாய் கரைதிரை ஒன்றும் இல்லாதவர்களாய் குற்றமற்றவர்களாய் மாசற்றவர்களாய் அன்பினால் நிறைந்து ஐக்கியம் கொள்ளுகிற நபர்களாய் நம்மை மாற்றுவதற்கு கல்வாரி சிலுவையிலே ஆண்டவர் ஜீவனை கொடுத்தார். அவருடைய வருகையிலே ஒரு மகிமையான சபையாக நாம் காணப்படுவோமா? மகிமையாய் காணப்பட்டார் என் மாத்திரமே ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் போய் நிற்க முடியும். வேதத்திலே வெளிப்படுத்தல் கடைசி அதிகாரத்திலே ஒரு நல்ல வசனம் காணப்படுகிறது, அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை அளிக்கும்படி இதோ சீக்கிரமாய் வருகிறேன். கர்த்தர் தாமே வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்.